நேற்று நைட்லேருந்து ரொம்ப மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல ஃபுல்லாக சாக்காடியாக ஆயிடுச்சு. பாப்பா நைட்லாம் தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தா. எப்போ மழை பெஞ்சாலும் இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து சேறு சாக்காடை என்ன குப்பைலாம் வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும். அதை அப்படியே க்ளீன் பண்ணி அள்ளி போட்டு தண்ணிலாம் வந்து அடிக்க போகிற எங்கள் வீட்டுக்கார் ஹெல்ப் பண்ணிட்டு வர இருந்தாங்க. மழை நேரத்துலாம் பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லையா, நைட்டு பெஞ்சிட்டு கரண்ட்டே சுத்தமாக வரவே இல்லை. 1 மணிக்கு போச்சு, 3 மணிக்கு மேலே தான் கரண்ட்டே வந்துச்சு. ரொம்பவே பாப்பா அழுதுட்டு இருந்தா, வெளியில் உட்காந்து அப்படியே விசிறிட்டே இருந்தோம். இந்த நாள் வந்து இப்படி தான் எங்களுக்கு போயிருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிங்க, ஷார்ட்ஸில் போடுற வீடியோ ஏன் லாங் வீடியோவில் போடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸில் வந்து சின்னதாக தான் வந்து போட முடியும், லாங் வீடியோ ஃபுல்லாக போடலாம் இல்லைங்களா, அதனால தான் லாங் வீடியோவில் நான் போட்டிருப்பேன். போட்ட வீடியோ போடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க. போட்ட வீடியோ தான் அது, லாங்கில் வந்து ஷார்ட்ஸில் வந்து சின்னதாக வந்து ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பேன், லாங்கில் வந்து பெருசாக வந்து கொடுத்துருப்பேன். அதுக்காக தான் வந்து நான் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து லாங் வீடியோவில் பார்க்குறவங்க இருக்காங்க, ஷார்ட்ஸில் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே போகணும் இல்லையா வீடியோ, அதனால வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் போடுவேன், யூடியூப்பில் லாங் வீடியோலும் போடுவேன். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறமே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே தண்ணி அடித்து விட்டுட்டேன் நான். நைட் வந்து மாவு வாங்கிட்டு வந்தாங்க. நேற்று வந்து சிம்பிளாக எதனா சேமியாக எதனா செஞ்சிட்ருப்பேன், அதனால் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா இப்போ வந்து தோசை தான் வந்து ஊற்ற போகிறேன். இட்லி ஊற்றினா எங்கள் வீட்டுக்காரருக்கு இட்லி பிடிக்காது, தோசை தான் வந்து சாப்பிடுவாங்க. தோசை மொறு மொறுனு ஊற்றி கொடுக்கணும், அதனால் வந்து இப்போ தோசை மாவு தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மாவு வந்து வீட்டில் அரைக்க மாட்டேன், எப்பயாச்சுன்னா அரிசி ஊற வச்சு அப்படி வந்து கிரைண்டில் எங்கேயாச்சும் அவங்க கடையில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட சொல்லுவேன். இல்லைனா வந்து நான் மிக்சியில் எப்பயாச்சும் வந்து அரைப்பேன், வேலை இல்லாத டைமில் எப்பயாச்சும் வந்து அரைப்பேன். இப்போ வந்து அரைக்கல கடையில் தான் வாங்கணும், ஏன்னா தோசை மாவு வந்து எப்போயாச்சும் ஒரு நாளைக்கு வாங்கினா 2 நாள் 3 நாள் வந்து அந்த தோசை மாவே வந்து வச்சுப்போமா, அதே தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். என்னோடய லைஃப்பை பற்றி நிறைய விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, கண்டிப்பாக நான் ஒரு நாள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். நிறைய கமெண்ட் வந்து வருது. நீங்கள் பார்க்குற ஷார்ட்ஸ் யூடியூப்பில் பார்க்குறது எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த நேம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் நான், ஜெய்னுல் ரெசிபிஸ் தமிழ்னு சொல்லிட்டு அதில் போட்டிங்கன்னா வந்துடும். அதில் வந்து எல்லாமே லேக்ஸ்லேயும் மில்லியனில் தான் வந்து வியூஸ் வந்து போவோம், அதில் போய் பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேருந்து வீடியோ யார் யார் பார்க்குறீங்க எனக்கு தெரியல, ஏன்னா இதில் பார்க்குறவங்க வேறு ஒருத்தவங்க இருக்காங்களா, இன்ஸ்டாகிராமில் வேறு ஒருத்தவங்க இருக்காங்க என்னோடய ஆடியன்ஸ்லாம், அதுக்காக தான் வந்து கேட்குறேன். யார் யார் வந்து இதில் இன்ஸ்டாகிராம்லேருந்து என் வீடியோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா என்னோடய ஐடி இன்ஸ்டாகிராம்லேருந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் வந்து இதில் வந்து பார்க்குறாங்க, ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதில் போய் நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து வந்துடும். எல்லாமே லேக்ஸில் தான் வந்து வீடியோ வந்து வியூஸ் வந்து போகும் ஷார்ட்ஸ்லேயே. ஆனால் யூடியூப்பில் வந்து 10K 20K தான் வந்து போகுது, ஆனால் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எல்லாமே லேக்ஸ்லேயும் மில்லியன்ஸ்லேயும் வந்து போகும். அந்த மாதிரி தான் வந்து பிளாக் வந்து நான் பண்ணியிருப்பேன். இதில் இன்னும் ரீச் இல்லை, இன்னும் கொஞ்சம் ரீச் ஆச்சுன்னா போதும். மாவு வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சட்னி தான் ரெடி பண்ண போகிறேன், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் மாமியார் வந்து இப்படி தான் வந்து சட்னி செய்ய சொல்லுவாங்க, அந்த தூளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சட்னி வந்து அரைக்க சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் அப்போலாம் மேரேஜ் ஆன புதுசெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா தோலோட வந்து சட்னி அரைச்சிருவேன். எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்காது போல எனக்கு தெரியல, அது அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் மாமியார் அரைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் நான். அவங்க வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து சட்னி அரைப்பாங்களா, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இந்த மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் சாப்பிட்றாங்களோ சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி நான் சட்னி அரைக்க வந்து கற்றுக்கிட்டேன். ஒன்று எங்கள் மாமியார் செய்கிற ரெசிபி தான், அவங்க வந்து அவர் பிறந்ததுலேருந்தே அவங்க அம்மா சமைச்சே சாப்பிட்ருக்காரு இல்லையா. திடீர்னு நான் சமைக்க பார்த்து அவருக்கு வந்து அந்த ரெசிபி வந்து பிடிக்க மாட்டுது, அதனால் வந்து ஒன்று ஒன்று அவங்க அம்மா எப்படி சமைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து நான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அவங்க அம்மா சமையல் மாதிரி தான் என்னோடய சமையலும் இருக்கும். நான் வந்து ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கணும் இல்லையா, எங்கள் அம்மா வேறு மாதிரி சமைப்பாங்க, எங்கள் மாமியார் வேறு மாதிரி சமைப்பாங்க. எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம்லாம் எனக்கு வராது, எங்கள் மாமியாரோட கைப்பக்குவம் தான் எனக்கு இருக்கும். அவங்க என்ன சமையல் எப்படி சமைக்கிறாங்க அதே மாதிரி தான் எல்லா டேஸ்ட்டுமே எனக்கும் இருக்கும். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து அடிக்கடி சொல்வார், இப்போலாம் நல்லா சமைக்கிறேன் எங்கள் அம்மா சமையல் மாதிரியே இருக்குதுன்னு வர. ஆனால் ஒரு சில வந்து குறை சொல்வாங்க, இந்த மாதிரி இந்த இதில் வந்து டேஸ்ட் இல்லை, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் எங்கள் அம்மா சமைச்சா அது இதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிப்பேன் நான். இப்படி தான் வந்து லைஃப் போயிட்டுருக்கோம். எல்லார் வீட்லேயும் அதே தான் நடக்கும் இல்லைங்களா, எல்லார் வீட்லேயும் அம்மா சமையல் தானே பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதே தான் எங்கள் வீட்லேயும். சட்னி ரெடி பண்ண போகிறேன், பொட்டுக்கல்ல தேங்காய் சேர்த்துருக்கேன், அது கூட வந்து 3 பல் பூண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க, வர மிளகா சேர்த்துக்கோங்க. சட்னி அரைக்க பார்த்து பச்சை மிளகா சேர்க்காம நான் சொல்கிற மாதிரி ஒரு டைம் அரைச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா சேர்க்காம வர மிளகா ரெண்டு வர மிளகாவும் தேங்காய் பூண்டு பொட்டுக்கல்ல சேர்த்து அரைச்சிக்கோங்க. கரண்ட் வேறு போயிடுச்சு, எனக்கு வேறு இதுவாகிடுச்சு. நேற்று நைட்டு ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை, லேட்டாக தான் 3:30 to 4 மேலே தான் படுத்திருப்போம். சரி அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து கரண்ட் வந்துச்சு. முதல்ல வந்து சட்னி அரைக்கிற வேலையை பார்த்துலாம் சொல்லிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டு கரண்ட் வந்ததும் சட்னி அரைச்சி வச்சிடணும்.
கரண்ட்டு வந்துருச்சா? ஏன்னா இப்போ மணி ஒரு 8:30 இருக்கும். சரி, டிஃபன் வந்து ரெடி பண்ணிடணும். தோசை ஒரு பக்கம் ஊற்றுறதுக்கு அடுப்பில் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து சட்னியை வந்து அரைச்சிடலாம். ஏன்னா கரண்ட்டு போய்டும் இல்லை, தோசை கூட ஊற்றிக்கலாம். மாவு சட்னியை அரைக்க முடியாது சொல்லிட்டு சட்னியை ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டேன். நேற்று ஒரு சிஸ்டர் வந்து இன்ஸ்டாகிராமில் இருந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மெசேஜ் பார்க்கவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் மாறும், எல்லார் லைஃப்மே வந்து இப்படியே வந்து இருந்துராது. எனக்கு அவங்களுக்கு நான் என்ன ரிப்ளை கொடுக்கறதுன்னு தெரியல. அவங்க நிறைய டைம் எனக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணியிருக்காங்க, நான் ரிப்ளை வந்து கொடுக்கவே இல்லை. சரி, நம்ம ரிப்ளை கொடுக்க கொடுக்க நிறைய மெசேஜ் வரும்னு சொல்லிட்டு நான் வந்து ரிப்ளை பண்ணாமே இருந்துட்டேன். அதுக்கப்புறம் நேற்று வந்து எனக்கு மறுபடியும் வந்து ஒரு லாங் மெசேஜ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, ரிப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவராக பெரிய வாய்ஸ் ஓவராக வந்து கொடுத்துட்டேன். அதுதான் இப்போ அவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்பயுமே வந்து கவலைப்படாதீங்க. எந்த கஷ்டம் ஒரு நமக்கு எந்த ஒரு நிலைமை இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக வந்து சரியாகும். எப்பயுமே நம்ம மேலேயும் இருக்க மாட்டோம், அதேமாதிரி நம்ம கீழேயும் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் மாறும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வாழுங்க. ஏன்னா எனக்கு அவங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் வந்து நம்ம எப்பயுமே தப்பான முடிவு மட்டும் நம்ம எடுத்துடவே கூடாது. நம்ம லைஃப் வந்து எதனா ஒரு கஷ்டம், எல்லார் லைஃப்லேயும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். நம்ம எடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நமக்கு வாழவே பிடிக்கலாம் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா அந்த முடிவு வந்து நம்ம தான் சரி பண்ணணும். நம்ம டிசைட் பண்ண லைஃப் நம்ம தானே பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரன் பண்ணிட்டே போங்க. கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப் வந்து மாறும். அவங்களுக்காக இந்த ஒரு குறிப்பு நான் கொடுத்துருப்பேன். தோசை ஊற்றிட்டு வந்துட்டு சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து சாப்பிட உட்கார போகிறோம். எங்கள் வீட்டுக்கார் எப்பவுமே படம் பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க. ஒன்றும் அவங்கள டிஃபன் வந்து சாப்பிட பார்த்து முட்டை பொறிச்சு கொடுக்கணும், இல்லைனா அவங்களுக்கு வந்து சிப்ஸ் ஐட்டமு எதனா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கணும், அதை தொட்டுட்டு தோசை சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ நம்ம முட்டை பொறிச்சு கொடுக்கல. முட்டை பொறிச்சு கொடுத்தோன்னா முட்டை இல்லை, அதனால் முட்டை பொறிச்சு கொடுக்கல. சட்னி ஊற்றி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அதையும் வச்சுட்டேன். சிப்ஸு மட்டும் எத்தனை வந்து கொடுத்துட்டேன். சிப்ஸு வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, கேட்டால் சிப்ஸு மிச்சர் கேட்டால் மிச்சர் வாங்கிட்டு வா மிச்சர் வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது இன்னும் கிடக்குது, அது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு, எத்தனை வந்து கொடுத்துட்டேன். படம் மாதிரி தான் சாப்பிடுவாங்க அவங்க, எப்பயுமே படம் மாதிரி தான் சாப்பிடுவாங்க. என் லைஃப்பில் நடந்ததெல்லாம் நிறைய விஷயம் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நம்ம நீங்கள் பார்க்குற என்னோடய விலாகில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாளும் கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு ஒரு நாளைக்கு என்ன விலாக் நான் கொடுக்க முடியுமோ அந்தந்த விஷயத்தில் நான் ஒரு ஒரு குறிப்போம் என்னோடய லைஃப்பில் நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். பாப்பாவுக்கு நிறைய தர்பூசணி நொங்கு இளநிலாம் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவளுக்கு வந்து தொண்டாமல் போட்டிருக்கனால உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அதனால் வந்து அவங்க அப்பா டெய்லியுமே வந்து தர்பூசணி வாங்கிட்டு வந்து தராங்க. அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கோல்டு வேறு வர மாரி இருக்குது பாப்பாவுக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் வந்து தலை வந்து குளிக்க வச்சுருந்த பாப்பாவுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது வந்து பாப்பா வந்து இப்போ வீக்கெல்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் வந்து கொஞ்சம் புள்ள வந்து டெய்லியுமே வெளியெலாம் போவோம், அவங்க அப்பா கூட கடைக்கெலாம் போவாள். அதேமாரி வந்து எதனா ஸ்நாக்ஸ்லாம் ஈவினிங் டைமில் அவங்க அப்பா போய் சோடா வாங்கி கொடுப்பாங்க, கூட்டிகிட்டு போவாங்க கடையில், கடைக்கு கூட்டு போயிட்டு அதுமாரி அதுக்கு டாய்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்களா. இப்போ வீட்லேயே இருக்காளா, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புள்ள வெளியில் கூட போய் விளையாட மாட்டாளேன்னு சொல்லிட்டு ஒரே கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இன்னும் ஒரு வாரத்தில் வந்து தலை குளிக்க வச்சுட்டோன்னா சரியாயிடும்னு சொல்லிட்டு ஸ்கூல் வேறு சேர்க்காமல் இருக்கும் இன்னும் பாப்பாவுக்கு. ஏன்னா அவளுக்கு பிறந்த நாள் முடிஞ்சதுமே மறுநாளே வந்து அவளுக்கு தொண்டமாக போட்டுருச்சு. போட்டதுக்கப்புறம் வெளியிலையும் போக முடியல. என்னாலே நானும் எங்கேயுமே வெளியில் வீட்டை விட்டு வெளியே கூட கடைக்கு கூட போவே இல்லை. அவங்க அப்பா தான் இருந்தாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நானும் பாப்பாவும் வீட்லேயே தான் இருக்கிறோம். பாப்பாக்கும் ஒரு மாதிரி, எனக்கும் வீட்லேயே இருக்குது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா பக்கத்தில் கடைக்கு கூட போகல, ரொம்ப இதுவாக கில்ட்டியாக இருக்குது. அக்காவுக்கு வேறு அக்கா பையன் வந்து பிறந்திருக்கான் இல்லைங்களா, அதனால் அக்காவுக்கு வந்து 40 வந்து ஃபங்க்ஷன் வந்து செய்வாங்க. அது வர சொல்லியிருக்காங்க, அதுக்கும் போக முடியாது போல். ரொம்ப இதுவாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல, பிள்ளைக்கு சரியானா போதும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நேற்று நைட்டு மழை பெஞ்சு இல்லையா, ஃபுல்லாக தண்ணி வந்து மாடியில் வந்து கசிஞ்சு போய் நின்றுச்சு. அதை ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டேன். எப்பயுமே வந்து மாடியில் மழை பெஞ்சாலே இந்த மாடியில் இந்த இடத்துல மட்டும் தண்ணி நிற்கும். அதுக்கு பைப் வந்தனா போடலாம் போடாமல் இருக்காங்க. போடணும், கொஞ்ச நாள் கழித்து போடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அப்பத்துலேருந்தே வந்து போடாமே இருக்காங்க. போட்டுடலாம், அது வந்து போடணும், அது எதுக்கு தெரியல போடாமல் இருக்கு. ஒரு பைப்போட டைரெக்டாக தண்ணி அங்கே போய் விட்டுரும் கீழே. போடலாம், ஒரு நாள் போடணும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ வந்து நேற்று வந்து துணி காய வச்சுருந்தேன், நைட்டு மழை பெஞ்சு நல்ல போய் கிளிப்பு கரெக்டாக போட்டதுனால எந்த துணியுமே கீழே விழலை. கிளிப்பு இல்லை, இன்னும் கிளிப்பு வாங்காமே இருக்கிறோம். எனக்கு கடைக்கும் போக முடியல. எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு சொன்னால் 10 ரூபா கடைக்கு போனால் கொஞ்சம் கம்மி விலை வந்து கம்மியாக இருக்கும், மற்ற கடையெலாம் ஆனால் விலை அதிகமாக இருக்கும், 50 ரூபா 60 ரூபான்னு வாங்க. அதுக்கு எதுக்கு அங்கே போய் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு 10 ரூபா கடைக்கு போகலாம். ஒரு நாள் பாப்பாக்கெலாம் ஜுரம் சரியாக வந்ததுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். அவளுக்கு அப்படி மதியானமாக வந்து வெறும் சாப்பாட்டில் கொஞ்சமாக நெய் மட்டும் போட்டு ஊட்டி விட்டேன். எங்கள் மாமியார் வந்து கருவடி பொறிச்சு கொடுத்தாங்க பாப்பாவுக்கு.
அப்படியே வந்து சாப்பிட்டா. எங்கள் மாமனாருக்கும் வந்து தொண்டாமை போட்டிருக்கு, அதேமாதிரி அவளுக்கும் வந்து தொண்டாமை வந்துருச்சு, இப்படியே சரியாயிடுச்சு. இந்த ஒரு வாரத்தில் வந்து தலை வந்து குளிக்க வச்சிட்டோன்னா சரியாயிடும். ஏற்கனவே ஒரு தண்ணி ஊற்றிட்டோம், இலைலாம் போட்டு அரைச்சி வந்து எங்கள் மாமியார் குளிக்க வச்சிட்டாங்க பாப்பாவை. இப்போ இன்னொரு டைம் வந்து இன்னும் ரெண்டு டைம் வந்து குளிக்க வைப்பாங்க போல், குளிக்க வச்சா சரியாயிடும். நான் வந்து இந்த புளியும் உருக்க மிளகாவும் ரெடி பண்ண இல்லைங்களா, புளி ஆஞ்சிட்டேன், காயை வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து இதை வந்து எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். உருக்க மிளகாவுமே ரெடியாக இருந்துச்சு. நான் வீடியோலாம் போட்டிருப்பேன், வேணா வீடியோவில் போய் பாருங்கள். புளி ஆயிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க, நிறைய பிளாக்ல போட்டிருப்பேன். என்னால் வந்து புளி ஆயவே முடியல. இந்த கொட்டையெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன், காய் வச்சு சூடோடு ஆஞ்சி எடுத்து வச்சாச்சு. இது வந்து ஸ்டோர் பண்ணினேன், எனக்கு அதிகமாக புளி யூஸ் ஆகாது, இதுவே ஒரு வருஷம் வரைக்கும் நான் வச்சிருப்பேன். எனக்கு கொஞ்சமாக மட்டும் எனக்கு தேவையான அளவுக்கு எங்கள் வீட்டுக்கார எடுத்து வந்து கொடுத்தாரு, எங்கள் மாமியார் வீட்டில். அது வந்து ஆஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஊருக்கா மிளகாவும் ரெடி பண்ணிட்டேன். கஞ்சி, பழைய கஞ்சிக்கெலாம் நல்லாயிருக்கும், கடையில் வாங்கிட்டு இருக்க முடியல சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. தண்ணியாக இருந்துச்சு, அது ஸ்நாக்ஸ் டப்பா. ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் அதிகமாக வாங்குற மாரி இல்லை, ஏன்னா சாப்பிட்றது கிடையாது யாரும். அதனால் அந்த டப்பாலே வந்து புளியெல்லாம் வந்து காய வச்சு அப்படியே எடுத்து போட்டுட்டேன். தலைவலியாக இருந்துச்சா, நான் என்ன பண்ணேன், பால் மட்டும் பாப்பாக்கும் சேர்த்து நைட்டு காய்ச்சி வச்சுட்டேன். ஒரு பால் பாக்கெட் வந்து எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், சரி பால் பாக்கெட் வந்து காய்ச்சி வச்சிடலாம், அப்படியே நம்மளும் வந்து பூஸ்ட் போட்டு குடிக்கலாம் சொல்லிட்டு பாப்பாக்கு, எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு மூணு பேருக்கு போட்டு குடிக்கலாம் சொல்லிட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். மழை நேற்று பேஞ்சி போல் கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்குது, பார்க்கவே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஏன்னா வெயில் ரொம்ப அடிக்குது இல்லை. பூஸ்ட் பாக்கெட் வந்து பாட்டிலாம் வாங்கிக்கலாம், அதேமாதிரி பாக்கெட் வாங்கி கொட்டி வச்சுக்கலாம். ஒரு சில தான் பாருங்கள் கட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள் ஹார்லிக்ஸு, அதனால் பேக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஒரு பாக்கெட் மட்டும். இதுவே பாக்கெட்டில் 5 ரூபா பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணால் கூட அதிகமாக இருக்கும் போல், ஏன்னா 5 ரூபாய்க்கு ஒரு 20 பாக்கெட், ஒரு 20 ரூபாய்க்கு எத்தனை ஒரு 4 பாக்கெட் கிட்ட வரும். அதுவே வந்து ஒரு மாதம் கூட எனக்கு வரும். ஒரு 1/2 பாக்கெட் வந்து போட்டிருக்கேன். இப்போ எனக்கு பாப்பாக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு பால் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். பால் வந்து பாப்பாக்கு காய்ச்சி வச்சுட்டேன். அங்கே பாருங்கள் ஹார்லிக்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. யூஸ் பண்ணிவிட்டேன் நான், காலியாக்கில் எதுவுமே வேஸ்ட் ஆக்க மாட்டேன். சர்க்கரை ஹார்லிக் பூஸ்ட்லாம் இல்லை, நேற்று வந்து வாங்கிட்டு வந்தாங்களா, அது எப்படி கொட்டியே வச்சாச்சு. பூஸ்ட் பாட்டில் வாங்குறதோட நம்ம வந்து பூஸ்ட்டாக பாக்கெட்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சூடாக இருந்துச்சு. பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் குடிச்சு ரொம்ப நாள் அது எனக்கு பிடிக்காது குடிக்கிறதுக்கு, அதனால் நான் குடிக்க மாட்டேன். எப்போயாச்சும் ஒன் டைம்னா குடிப்பேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாப்பாக்க எங்கள் வீட்டுக்காருக்கு ஊற்றி கொடுத்துடலாம். காஃபிலாம் குடிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு நாளைக்கு 2 பால் அந்தமாரி செலவாகும். டீ காஃபி குடிக்க மாட்டோமா, எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் போட்டு கொடுத்துருவோம் கொஞ்சோன்னு. நான் வந்து எப்போயாச்சும் எனக்கு குடிக்கணும்னு தோணா மாட்டேன், நைட்டு குடிப்பேன், காலைல குடிப்பேன், எப்போயாச்சும் குடிப்பேன் அவ்வளோதான். இப்போ வந்து எப்போ தோணாலும் டீ குடிப்பேன், டெய்லியெலாம் குடிக்க மாட்டேன். எப்போயாச்சும் ஒரு தடவை தோணா அப்போ வந்து டீ குடிச்சிடுவேன், பிஸ்கெட் தொட்டுட்டு. அவங்களுக்கும் பிஸ்கெட் கொஞ்சம் கொடுத்துட்டு பாப்பா கொஞ்சம் பிஸ்கெட்டை வச்சுட்டு நான் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சா, சார் பூஸ்ட்டு திக்காக போட்டு குடிப்போன்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டிருந்தேன். பாலுமே திக்காக காய்ச்சிருந்ததுனால பூஸ்ட் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக போட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. சூடாக சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் பசியும் கொஞ்சம் தலைவலியாக இருந்தால் இந்த மாதிரி டீ வந்து குடிச்சிருவேன், டெய்லியும் குடிக்க மாட்டேன், எப்பயாச்சும் வந்து குடிச்சிருவேன். குடிச்சு முடிச்சுட்டு வெளியில் பார்த்தா அழகாக இருந்துச்சு, பசங்கள்லாம் கோலம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. சரி அப்படியே வந்து டீ பாப்பாவுக்கு வந்து ஆற்றி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஆற்றி கொடுத்துட்ருக்கேன். அவங்க வந்து என் மடியில் படுத்துட்டு தான் வேறு அவங்க பூஸ்டார் விட்ட பால் டீலாம் வந்து குடிப்பாங்க. இது பாப்பா டாய்ஸு பொம்மையெல்லாம் எடுத்து அழகாக வந்து வச்சுருந்தேன் நான், ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சு. எப்படியும் ஒரு 1 மந்த் இருக்கும் டஸ்ட் அப்படியே அடைஞ்சி, ஒரு மாதிரி நம்ம கை வச்சாலே அந்த இன்ஷியல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் டஸ்ட் அடைஞ்சி, அந்த மாதிரி இருந்துச்சா. சரி அப்படியே வந்து தொடச்சி விட்டுருலாம், ரொம்ப டஸ்ட் ஆகுது, இதுவே வந்து பிள்ளைக்கு ஒரு நோய் எதனா வந்துடும் சொல்லிட்டு பாப்பா ஸ்கெட்டு சின்ன ஸ்கெட்டு அதை போடவே இல்லை காட்டன் இது. சரி எடுத்து இதையாச்சும் துடைப்போம்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் நான், எடுத்து ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டேன். பாப்பா துணி தான் எனக்கு கருத்துணிக்கே உதவும், ஏன்னா சின்ன துணியெலாம் எடுத்து கருத்துணிக்கு யூஸ் பண்ணிப்பேன் நான். ஃபுல்லாக தொடச்சேன், மண் தூசிலாம் இருந்துச்சு, அப்படியே தொடச்சிடலாம் சொல்லிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டேன்.
தொடச்சிட்டு அவள் பொம்மையெல்லாம் வந்து எடுத்தாங்க, வைக்கிற ஒரே கத்து பொம்மை, என் பொம்மையை கொடு என் பொம்மையை கொடுங்க கத்து கத்துன்னு கத்துறா. சரி, அதுக்கப்புறம்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அந்த ஒரு குட்டி பில்லோ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் ஆரிவ் கிளாஸ் வந்து போகும்போது அதுதான் வந்து எப்பயுமே கையில் வச்சு எடுத்துகிட்டு போவேன். ஏன்னா ஆரிவ் கிளாஸ் போடும்போது எனக்கு முதுகு வந்து லேசாக வலிக்குமா, எனக்கு அது டெலிவரி ஆனதுலேருந்தே எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணுவேன், ஆரிவ் கிளாஸ் ஆரிவ் போட பார்த்துலாம் வந்து இப்படி சாஞ்சிப்பேன், அந்த இது போட்டு அந்த தலைகாணி வச்சு சாஞ்சிப்பேன், இல்லை மடியில் வந்து வச்சுப்பேன். சூப்பராக இருக்கும் அந்த மழை டைம்லலாம் போய் அந்த கிளாஸில் போய் உக்காந்துக்கிட்டு, அந்த ஆரிவ் கிளாஸில் உட்காந்து பசங்க கூட உட்காந்துட்டு ஆரியவ் போடுவோம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் ஆரியவ் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு மந்த் தான் வந்து போயிருப்பேன். ஸ்டார்டிங்லாம் பேசிக்கெலாம் கற்றுக்கிட்டேன். அந்த ஸ்டிச்சிங் கூட அந்த நூலில் வந்து பண்ணுவாங்க, த்ரெட்டில் பண்ணுவாங்களா, அது கூட கற்றுக்கிட்டேன். மணியும் கற்றுக்கிட்டேன். அந்த ப்ளவுஸ் ஒர்க் தான் பண்ண பார்த்து நான் கரெக்டாக வந்து கிளாஸ் நின்றுட்டேன். அதே தான் வந்து டைலரிங் கிளாஸும் அப்படி தான், ஸ்கூல் முடிச்சுட்டு டைலரிங் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க, 6 மந்த்து கோர்ஸ் மாதிரி சேர்த்து விட்டாங்க வீட்டில். அதுவுமே நான் போகவே இல்லை, ஒரு 3 மந்த் கோர்ஸ் மாதிரி போயிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருப்பேன். எல்லாமே அரைகுறையாக வந்து கற்றுக்கிட்டேன். இதன் டிராயிங் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து பண்ணது, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அப்படியே வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து ஈவினிங் எடுத்துகிட்டு இது நைட்டுக்கு வந்து தோசை வந்து ஊற்ற போகிறேன். தோசை மாவு கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தண்ணியில் வச்சு யூஸ் பண்ணிங்க, கூலிங் கம்மியாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.